முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஐபிசி தமிழ்நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஐப்பசி 8 அக்டோபர் 25 வெள்ளிக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது. நீங்கள் தொட்டது துலங்கப் போகிறது, விரும்பியது கை வந்து சேரப்போகிறது. பண வரவு நன்றாக இருக்கும், குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும், மன வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும், திருமண சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு நல்ல வரனானது இன்றைக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வரன் அமைந்தவருக்கு திருமண தேதி, திருமணம் போன்ற விஷயங்களை பேசி முடிவெடுப்பது இவை சாத்தியமாகும். பொதுவாக அனைவருக்கும் நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக நீங்கள் காரியம் சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சாமர்த்தியமாக இருந்து சமயோசிதமாக நடந்து ஆக வேண்டியதை சாதித்து கொள்வீர்கள். அதே போல் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது. நம்பிக்கையோடு முயற்சிக்கும் போது நற்பலன் தரக்கூடிய நாளாக இந்நாள் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். மிதுனராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது என்று கூறலாம். அதாவது ஆடம்பரமான பொருட்களை அனுபவிக்கக்கூடிய யோகம், நல்ல வீடு அமைவது, நல்ல வாகனம் கிடைப்பது, நல்ல ஆடைகளை வாங்குவது, அணிகலன்களை வாங்குவது, இப்படிப்பட்ட விஷயம் சாத்தியமாகிறது. யாருக்கு எதிலே விருப்பம் இருக்கிறதோ, எது தேவையோ, அதற்குண்டான முயற்சியை செய்யும்போது அப்பலனை எளிதாக பெற முடியும். அதே போல் இன்றைக்கு நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று வர முடியும், ஓய்வு நேரம் அதிகமாக கிடைக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி பலனை அடைய முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருட ஆழ்வார். கடகராசி அன்பர்களே, இந்நாள் நீங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு நல்லது செய்வீர்கள், அவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். நம்முடைய இளைய சகோதரர்களை நாம் நம்முடைய பிள்ளைகளைப் போல பார்க்க வேண்டும். நம்முடைய மூத்த சகோதரர்களை, சகோதரிகளை பெற்றோரை போன்று பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம் இடத்துல இருந்துவிட்டால் அந்த குடும்பமே அமைதியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளிடத்திலே ஒற்றுமை, பெற்றோருக்கு அதை பார்க்கும்போது ஆனந்தம். அதனால் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் சிறு வயதிலிருந்து இப்படி வளர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணம் இன்றைக்கு இருக்கும். பரஸ்பரம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து உயர்ந்த பலனை, மகிழ்ச்சியை அடைய முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்திகேஸ்வரர். சிம்மராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய பேச்சின் மூலமாக காரியம் சாதித்து கொள்வீர்கள். பொதுவாக அதிகார துணியிலே பேசக்கூடியவர், எதையும் தெரிந்தது போல பேசக்கூடியவர், இது உங்களுடைய குணாதிசயமாக இருக்கலாம். இன்றைய நாளிலே கொஞ்சம் இறங்கி போய் விட்டு கொடுத்து பேசினாலும் கூட பலன் கிடைக்கும் என்றால் அது தவறில்லை. இதை புரிந்து கொண்டவராக நீங்கள் இருப்பீர்கள் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசுவது, நடந்து கொள்வது, அது உங்களுக்கு பலனை பெற்றுத்தரும். அதற்காக நம்முடைய நிலைமையை, தகுதியை நாம் குறைத்து கொள்ள வேண்டுமா என்றால் கட்டாயம் கூடாது. சில சமயத்திலே நம்முடைய இயல்பை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். அப்படியாக இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து நற்பலனை அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். கன்னிராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். பெரிய எதிர்பார்ப்பு ஏதும் உங்களிடத்திலே இருக்காது. இறைவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய எண்ணம் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறார், நம்முடைய தேவைகளுக்கு போதுமான அளவு சம்பாதிக்கின்றோம், பொருள் கிடைக்கிறது, நல்ல மனது இருக்கிறது, புத்தி இருக்கிறது, இப்படியாக எதுவெல்லாம் தேவை என்று பட்டியல் போடுவதை விட எதுவெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று நினைத்து அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இதை இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியும். இன்று நீங்கள்
வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி. துலா ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் அதிகமான செலவுகளை செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் அது சுப செலவாகவே அமையும். அதனால் நாம் செலவுகள் இருக்கிறதே என்று கவலைப்படக்கூடாது. நல்ல செலவுகளை செய்யும்போது, உற்றார் உறவினருக்கு செய்யும்போது, சுப காரியங்களுக்கு செய்யும்போது, நல்ல நாள் பண்டிகை கிழமை தெய்வ வழிபாடு, அனைவரும் சேர்ந்து உல்லாச பயணம் செய்வது, ஆடை ஆபரணம் வாங்குவது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, இப்படிப்பட்ட செலவுகளை செய்யும்போது இவ்வளவு செலவாகிறதே என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இப்படி இல்லாமல் அசுப செலவுகளாக தேவையற்ற வீண் விரயங்களாக ஏற்பட்டால் அதுதான் தவறு. இப்படியாக நீங்கள் எதையும் பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலையிலே இன்றைக்கு இருப்பீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவ சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. லாபம் என்று சொல்லும்போது அது பொருள் மட்டும் கிடையாது, எதிர்பார்க்கக்கூடிய உயர்வு, நற்பெயர், நல்ல ஆரோக்கியம், விரும்பிய விஷயங்களை செய்வது, எந்த ஒரு தடையும் இல்லாமல் நாம் திட்டமிட்டதை செய்து முடிப்பது, பிறரிடத்திலே நற்பெயர் பெறுவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. முழுமையான பலனை பெற இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்காதேவி. தனுசு ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். சாமர்த்தியமான செயல்பாட்டிற்காக நற்பெயரை, பாராட்டை, பரிசுகளை, சலுகைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பலனை பற்றி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் கடுமையாக உழைக்கும் போது, விடாமல் முயற்சிக்கும் போது, பாடுபடும் போது நற்பலன் உங்களை வந்து சேரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் புதுமையான விஷயங்களை பற்றி சிந்திப்பீர்கள். வழக்கமாக எல்லோரும் செய்வதை விட இன்னும் வித்தியாசமாக செய்ய வேண்டும், புதுமையாக செய்ய வேண்டும், நல்ல யுக்திகளை கையாள வேண்டும் என்று இன்றைக்கு நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். அதற்குண்டான பலனும் கிடைக்கும். உங்களை பார்த்து பிறர் கற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் புதுமையான வழிகளை சிந்திக்க வேண்டும். சாதித்தவருடைய வழியை நாம் கடைபிடிக்கும் போது அது நமக்கு கட்டாயம் வெற்றியை தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனம், ஒவ்வொரு சக்தி இருக்கிறது, ஒவ்வொரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது. அதனால் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களே சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நன்றாக சிந்திக்க முடியும், பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள். கும்பராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் மனக்கட்டுப்பாடு, பேச்சிலே கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, இப்படிப்பட்டவற்றை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மனதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று சொன்னால் எந்த ஒரு சிந்தனையும் எழாமல் இருப்பது என்பது சாத்தியமற்றது. வரக்கூடிய சிந்தனையானது நல்ல சிந்தனையாக இருக்கும்படி பார்த்து கொண்டாலே போதுமானது. அதே போல் பேச்சு கட்டுப்பாடு என்று சொன்னால் மௌன விரதம் கடைபிடிக்கலாம், அல்லது தேவையான விஷயங்களை மட்டும் பேசலாம். தேவையற்ற வாக்குவாதம், அரட்டை, கேலி பேசுவது, கிண்டல் பண்ணுவது, இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விட்டாலே போதுமானது. உணவு கட்டுப்பாடு என்று சொன்னால் விரதம் கடைபிடிப்பது அல்லது சத்தான உணவை குறைவாக எடுத்துக்கொள்வது, அது வீட்டு உணவாக இருக்கும்படி பார்த்து கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம். இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை, நல்ல மனநிலையை தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு உடன் இருக்கக்கூடியவர் மூலமாக நன்மையை தரப்போகிறது. திருமணமானவருக்கு வாழ்க்கை துணை இன்றைக்கு உதவிகரமாக இருப்பார். உங்கள் மீது அன்பு கொண்டு, அக்கறை கொண்டு நல்ல ஆலோசனைகளை சொல்வார், உங்களுக்கு உதவி செய்வார். அதே போல நண்பர்கள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார்கள், உடன் பணியாற்றக்கூடியவர் உதவுவார்கள். நீங்களும் இன்றைக்கு பிறரோடு சேர்ந்து நட்புறவு கொண்டு நற்பலனை அனுபவிப்பீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. இந்நாள் அனைவருக்கும் சிறந்த பலனை தரக்கூடிய நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.